போதி தர்மர் ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புத்த மத துறவி ஆவார். ஏழாம் அறிவு படத்துல காட்டினது மாதிரி தான் போதி தர்மரோட வாழ்க்கை முடிஞ்சதா ஃபாதர் ஆஃப் குங்ஃபு. போதி தர்மர் தமிழரா, தன்னோட 180வது வயதுல தான் சீனாவுக்கே பயணம் போனாராம். சைனாவில் புகழ்பெற்ற சாலின் டெம்பிளில் உள்ள குங்ஃபு கலையை கற்றுக் கொடுத்த மகான் நம்ம போதி தர்மனா ஏன் சைனா போனார், சைனாவில் அப்படி என்ன பிரச்சனை நடந்தது, இவர் கண்ணிமையை வெட்டி போட்ட இடத்துல தான் டீ பிளான்ட் அப்படின்னு ஒன்னே உருவாகுச்சா, இவர் இறந்தது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாவே இருக்காமே, இப்படிப்பட்ட மாமனிதரை பத்தி எவ்வளவு கதைகள் இருந்தாலும் பெரும்பாலான மக்களால ஏத்துக்கப்பட்ட போதி தர்மரின் வரலாறு பற்றிய சுவாரஸ்யமான வீடியோ தான் இது. சோ நம்ம போதி தர்மரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா 1600 வருஷங்களுக்கு முன்னாடி போய் பார்க்கலாமா? பிபிகே ஐடியாலஜி மக்களே, இது நமக்கான நேரம். சோ கொஞ்சம் பாசிட்டிவா பேசலாமே. அந்த காலத்துல பல நாடுகளோட நம்ம வர்த்தகம் பண்றப்போ நம்ம பல்லவ காலத்துல தான் தென்னிந்தியாவுக்கு சீன அரசர் யுவான் சுங்கே வந்தாரு. இதே பல்லவ காலத்துல தான் தென்னிந்தியாவில புத்த மதமும் அதிகமா பரவிட்டு இருந்துச்சு. இதே காஞ்சி மாநகர ஆட்சி செஞ்சு வந்த கந்தவர்மன் அப்படின்ற அரசனுக்கு 3 மகன்கள் பிறந்தாங்க. அதுல 3வது குழந்தை தான் நம்ம இளவரசர் போதி தர்மன். இவரோட இயற்பெயர் புத்தவர்மன். ஹிஸ்டரி என்ன சொல்லுது அப்படின்னா, போதி தர்மன் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னு சொல்லுது. இது கிட்டத்தட்ட புத்தர் பிறந்து 1000 வருஷத்துக்கு அப்புறம். நம்ம பல்லவ ஆட்சியில படிப்புல இருந்து மருத்துவம் கலைகள்னு எல்லாமே ஸ்பெஷல் சப்ஜெக்டா இருந்துச்சு. அந்த காலத்துல பல்லவ வம்சத்துல புத்த மத குரு மற்றும் துறவிகளுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. பல்லவ வம்சத்துல கடைசி குழந்தைய புத்த மதத்துக்கு அர்ப்பணிப்பாங்க. சோ கந்தவர்மன் அரசர் பாத்தீங்கன்னா தன்னோட மகன் போதி தர்மனை குருகுல வாழ்க்கைக்காக காஞ்சியிலேயே தங்கி புத்த சிந்தனைகளை பரப்பிட்டு வந்த பிரஜனதரா அப்படின்ற பெண் துறவிட்ட சேர்த்தாங்க. பிரஜ் என்னும் பிரஜனதரா அவர்கள் புத்த மதத்தின் கொள்கைகளை பரப்பிட்டு வந்த ஒரு பெண் துறவி. இவங்க புத்த மதத்தோட 27வது குருன்னு சொல்றாங்க. காலப்போக்கில் நம்ம போதி தர்மர் காஞ்சியில இருந்தபடியே பல கலைகளை கத்துக்கிட்டாரு. இதுல அதிரடி கலைகள்னு சொல்லக்கூடிய வர்மம் கலரின்னு எல்லாமே பெர்ஃபெக்டா கத்துக்கிட்டாரு. இவர் ஞானத்தை மேலும் மெருகூட்டணும்னு பிரஜனதாரா நினைச்சாங்க. ஒரு நாள் போதி தர்மரோட தந்தை இறந்தக்கு அப்புறமா மூத்த மகனையே அரசனாக்கிட்டாங்க. ஆனா நம்ம போதியோட ஞானத்துக்கு அவர் தான் அரசனா அமர வேண்டிய ஆள். ஆனா அவர் எதுவுமே வெளிக்காட்டிக்காம ஏற்கனவே புத்த மதத்து மேல உள்ள பற்றுனால தன் குரு பிரஜனதாராட்டையே சீடனா சேர்ந்துகிட்டாரு. தனக்கு கிடைக்கியிருந்த அரியாசனத்தையே உதறி விட்டுட்டு புத்த மத துறவியா மாறினாரு நம்ம போதி தர்மர். நம்ம போதி தர்மர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்னா, மொழி அறிவியல் மருத்துவம் தற்காப்புன்னு எல்லா கலைகளுமே ரொம்ப சீக்கிரமா கத்துக்குவாரு. சோ போதியோட ஞானத்தை பார்த்து பிரமித்து போன பிரஜ் அவர்கள் தனக்கு அப்புறமா 28வது குருவா போதி தர்மர் தான் இருக்கணும்னு நியமிச்சாங்க. அதே கிபி 475 முதல் 550 காலகட்டத்துல போதி தர்மர் சீனாவுக்கு பயணம் போக வேண்டி இருந்துச்சு. எதற்காக, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கோனா அன்றைய சீனாவோட நிலைமையை பத்தி பார்க்கலாம். அந்த நேரத்துல சீனாவை ஆட்சி செஞ்சு வந்த யாங் டான் அப்படின்ற அரசர் தன் மக்கள் மத குழப்பங்களால ரொம்ப சண்டை போடுறாங்களே, இவங்களை நல்வழிப்படுத்தணும், அதுக்காக போதனை செய்யறதுக்கு ஒரு புத்த துறவிய அனுப்பி வைங்க அப்படின்னு பிரஜனதாராட்ட தகவல் அனுப்புறாரு. இந்த தகவலை பார்த்த உடனே பிரஜனதாராக்கு ஞாபகம் வந்தது நம்ம போதி தர்மரை தான். சோ போதி தர்மர்கிட்ட கட்டளை இடுறாங்க. போதியும் மறுப்பு தெரிவிக்காம காரணம் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சம்மதிச்சு கிளம்புறதுக்கு தயாராகிறாரு. நம்ம போதி தர்மன் பல பயணங்களுக்கு அப்புறமா சீனாவை சென்றடைஞ்சாரு. தன்னோட உருவம் உடைன்னு எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டார். சீனாவுல ஒரு கிராமத்தை சென்றடைஞ்சார். ஊ அப்படின்ற பேரரசர் வரவேற்றார். முதல்ல போதி தர்மர் சீனாவில் இருக்கக்கூடிய புத்த துறவிகளால பெரிதும் மதிக்கப்பட்டார். அங்கிருந்து அப்படியே சாலி நகருக்கு போறாரு. ஆனா அந்த நகரில் இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போதி தர்மனை ஒதுக்குனாங்க. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குகையில தங்கினாரு. அந்த குகையில உள்ள ஒரு செவர பாத்தமானிக்கே 9 வருஷங்கள் யோக நிலையிலே உட்கார்ந்துட்டாரு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அந்த 9 வருஷத்துல அவர் யார்கிட்டயுமே பேசவே இல்லையாம். நிறைய கதைகள் இருந்தாலும் ஒரு புராண கதை என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் தியான நிலையில ஒரு நாள் தெரியாம தூங்கிட்டாரு. சடனா எஞ்சு பார்த்ததும் அவர் மேலே அவர் கோபம் கொண்டு இனிமே இப்படி நடக்காம இருக்கணும்னு தன்னோட இமைகளை வெட்டி எரிஞ்சுட்டாராம் தூங்காம இருக்கிறதுக்காக. நாளடைவுல அதனாலேயே அங்க ஒரு டீ பிளான்ட் உருவாக்குச்சான். அதுவே சைனால டீ உருவாக்குறதுக்கான ஹிஸ்டரி அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பப்படுது சீன புராணங்கள்ல. 9 வருடம் அவர் யோக நிலையில இருந்தப்போ மக்கள் எல்லாரும் அவரை ஆச்சரியமா பார்த்தாங்க. மிகப்பெரிய தெய்வ துறவி அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க, சாந்தமான துறவி அப்படின்னு பார்த்தாங்க. ஒரு சூழ்நிலையில போதி தர்மர் தியானத்தை விட்டு எழுந்து மக்களை பார்த்தாரு. சாலி நகர்ல உள்ள துறவிகள் மக்களை பார்த்து ரொம்ப கோவப்படுறாரு. எதற்காக,